Abraham Cruz, P6 Police Station Avargal, Matrum, M6 Police Inspector, Kanagashankar, Kanagi Shankara. Kanagi, yeah, spelling the park. Kanagi Shankar, Wali, yeah. Okay, the area of the AC Harikumar Avargal, and the area of the Talavi Police Adhikari, Deputy Commissioner, Thiru Rajesh Kannan Avargal, Matrum, the one who served with the SI Hariharan Avargal, me, on Kudar Granga, and Poha. இங்க வந்திருக்கிற எங்க பகுதிக்கலை செயலாளர் ஜே கே ரமேஷ் அவர்களே மற்றும் வந்திருக்கிற வார்டு செயலாளர்கள் அனைவருக்கும் தம்பி கனகராஜ் துணை செயலாளர்கள் ஆனந்த் அவர்கள் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் ஆட்டோ சீனிவாசன் மனோகரன் உமாபதி ஜம்புலி பாலாஜி சேகர் எல்லாத்துக்கும் மேல இந்த மண்டலத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய எந்த ஏரியால தம்பி இது நீங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்களா வாட்ஸ்அப்ல போட்டீங்களா எப்பாங்க பாருங்க நீங்க இதே இது உங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்க இதயத்தோட பணியாற்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் தெரியுது நீங்க வந்து இந்த நேரத்தில் செல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை கவனிக்க மாட்டீங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு வராதனால நைட் 2:30 அந்த பேஷண்ட் இறந்துட்டதை பதிவு பண்ணுறாரு உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்கிறது சும்மா வந்து குறாக்கு பார்க்கறதுக்காக இல்லை இந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது அதில் போடணும் ஏன்னா அதில் வந்து போலீஸ் அதிகாரி மல்லிகாலிருந்து நான் வரைக்கும் அதில் இருக்கிறேன் ஓகே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு வர்றப்போ உங்கள் சூப்பர்வைசரால் அது ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா நான் வந்து ராஜீவ்காந்தியில் பேசணும் இல்லை ஓமந்தூராரில் பேசணும் எங்கே ஆம்புலன்ஸ் அவைலபிளோ அதை டைரெக்ட் பண்ணி அனுப்பணும் நமக்கு இருக்கிற ஆம்புலன்ஸ் 5 ஆம்புலன்ஸ் இருக்குது நம்மளோட மண்டலத்துக்கு 5 ஆம்புலன்ஸ் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஹெல்த் ஆஃபீஸர் அந்த அம்மா பேர் என்ன கலை கயல்விழி கயல்விழி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க நைட்டில் அதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக வந்து எந்த நேரத்துலையும் அதை ரெஸ்பாண்ட் பண்ண நம்மளால் முடியும் சரி தம்பி என் நம்பரை தர்றேன் ஓகே 9840 8 இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நீங்கள் எந்நேரம் வேணாலும் தொந்தரவு பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது நம்ம அது உங்களுக்கு தான் முதல்ல அந்த கால் வரும் புரியுதா 9840 8 7 9 5 5 9 5 5 9 ஓகே ஏன்னா நைட்டில் நான் உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் எந்திரிச்சிருவேன் ஓகே 9 8 எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுதிடலாம் இல்லைன்னா ஒருத்தரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க அமைதியாக இருங்க 9 8 4 0 8 7 9 5 5 9 9 8 4 0 8 7 9 5 5 9 சரியா ஓகே இது நான் பக்கத்தில் கேட்டுக்கிடுங்க இன்னொரு முறை இது நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஆனால் இது விதிவசத்தால் நடந்திருக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இதில் என்ன அந்த கேஸ் வந்து முதல் 5 நாட்களில் அடையாளப்படுத்தப்படவில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரியுதா கடைசி 5 நாளில் அடையாளப்படுத்தினா பிரச்சனைகள் இருக்கும் இவ்வளவு செலவு செஞ்சு காப்பரேஷனில் 16 கோடி செலவு செஞ்சு இந்த 22,000 பேரை வந்து 3 மாதமாக போட்டிருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப உங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு பகுதியாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எப்பா இது வச்சுருந்தோம் ஆனால் வந்து திடீர்னு இப்போ இதாகிடுச்சு ஃபீவர் ரொம்ப ஏறி போச்சு பிரிட்னஸ் வந்தப்போ தான் சொல்லுவாங்க ஓகே அப்போ கூட நீங்கள் 1 மணி நேரத்தில் அதை ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம குணப்படுத்திடலாம் ஏன்னா வென்டிலேட்டர் இருக்கிற ஆஸ்பத்திரி நம்மகிட்ட நிறைய இருக்குது புரியுதா சும்மா பத்திரிக்கைகள் அது இதுவும் போடுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டியோட நம்மகிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது 5 ஹாஸ்பிட்டல் நம்ம பக்கத்துலேயே இருக்குது ஓமந்தூரார்லேருந்து ராஜீவ்காந்திலேருந்து கேஎம்சிலேருந்து எம்எம்சிலேருந்து 5 ஆஸ்பத்திரி நம்ம வச்சுருக்குறோம் ஓகே அதனால் உயிரை காப்பாற்ற முடியும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கே ஒரே காரணம் அந்த டீமும் சரி இந்த டீமும் சரி இந்த டீமும் சரி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உயிரிழப்பை குறைப்பதற்கு புரியுதா அந்த உயிரிழப்பை குறைப்பதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் ஆம்புலன்ஸ் வேணும் அனுப்ப முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது சிஎம்முக்கு கூட அதனால தான் நான் சொன்னது ட்விட்டரில் கூட வாங்க சிஎம்மோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து 24 மணி நேரம் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து 3 பேர் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒன்று இல்லைன்னா அதில் அனுப்பி பாருங்கள் உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஓகே அந்த இடத்துல உங்கள் நம்பரோடு போட்டு அனுப்பணும்
நூறுக்கு இது நடந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபடுறோம். நன்றி. உன் பேர் என்ன தம்பி? சரி, நன்றி. எத்தனை நாள் ஆச்சு நடந்து? தனியாக எனக்கு ஒரு ரிப்போர்ட் கூட இருக்கு தம்பி, நான் சொன்ன நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன். ஓ, தேங்க்யூ. வேற என்ன? ஓகே, இதே போல் இன்னொரு 5 நாட்கள் முழு உழைப்பை நம்ம கொடுப்போம், கண்டிப்பாக 1000க்கு குறையாக கொண்டு போயிட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சிறுக சிறுக வெளியே வந்துட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டும் 756 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் ரெக்கார்டு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் குணமாக வெளியே போனாங்க தெரியுமா? 2400 பேர். அதில் தண்டையார்பேட்டையிலேருந்து போனவங்க மட்டும் 756 பேர். புரியுதா? அப்படின்னா தமிழ்நாட்டை குணப்படுத்துகிறவங்களில் 1/3 உங்கள் உழைப்பினால் குணமாக இருக்கிறார். தெரியுதா? இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம். வாழ்த்துக்கள். நல்லா நாளைக்கு தெம்பாக வந்து பணியாற்றுவாங்க. வாழ்த்துக்கள். டெல்லி பாம்பேயை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட இறப்பு விகிதம் ஓகே. சென்னையில் இப்போ வந்து இந்த பேஸில் ஒத்துழைப்பு, நான் பார்த்த அந்த 11 நாளில் ஒத்துழைப்பு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒத்துழைப்பு நல்லா வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடக்குது, இதில் வந்து எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, இந்த எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல அரசாங்கம் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து விடும் என்ற நம்பிக்கை மக்கள் மனசில் சிறுக சிறுக வந்து கொண்டிருக்கு. அதனால் 57 லட்சம் இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற சென்னையில் 20 லட்சம் பேர் போக போகிறாங்கன்ற புரளியை நம்ம அது ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த டேட்டா பேஸுக்கு ஆதாரம் எனக்கு வரைக்கும் தெரியாது. அப்படி வந்து சாம்பிள் செக் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி ஒரு கட்டத்தில் இருந்திருந்தால் கூட இனிமேல் அந்த பய உணர்வு அவங்களுக்கு தேவையில்லை. இங்கே வந்து இருக்கிற வசதிகள், நான் கட்டமைப்பில் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுற வசதிகள் எல்லாம் வேறு எங்கேயும் இருக்குமான்னு கூட தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது. அந்த தேவையை என்னன்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறேன். வாழ்வாதாரத்துக்காக செல்வார்கள்னு சொல்லுங்கள். வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபேக்ட்ரிஸில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னால் திறக்க சொன்னது தமிழ்நாடு அரசாங்கம் தான். பல ஃபேக்ட்ரிஸ் வாழ்வாதாரம் அவங்களுக்கு இருக்கிறது எங்கே? சுற்றி சுற்றி இங்கே வந்து சென்னை, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, இங்கே நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே தான் வந்து வாழ்வாதாரத்தில் 2/3 இருக்கிற ஃபேக்ட்ரிகளாக இருக்குது. ஓகே, அவங்களும் வந்து பயம் இல்லாமல் முதல்ல தோங்கினாங்க, எல்லாருமே வந்து அரைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஊரடங்குக்கு வெளியே இருக்கிற இடங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கிறாங்க, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கிறாங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் 90% இப்போ அந்த கிரேட்டர் சென்னை போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கிறவங்க இன்னும் கூட ஃபேக்ட்ரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வாழ்வாதாரத்துக்காக வெளியே போகிறோன்ற லாஜிக் வந்து சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மூலமாக நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது, கண்டிப்பாக இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த பயமும் இல்லாமல் இங்கே வந்து அரசாங்கம் சொல்கிற கட்டுப்பாடுகளை மட்டும் கடைபிடித்து, மாஸ்காக இருக்கலாம், சுத்தரித்தவராக இருக்கலாம், க்ளவுஸாக இருக்கலாம், இங்கே போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் கொடுத்துருக்கேன். எந்த ஃபேக்ட்ரிலையும் ஸ்டாண்டிங் ஆர்டரில் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் துறை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெகு விரைவில் ஊடப்பட்ட தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்தி, அம்பத்தூர், ஆவடி, இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம், ஆவடி மற்றும் பாலாஜி நகர், இந்த இடங்கள்லாம் வந்து வெகு விரைவில் முழுக்க இயங்கக்கூடிய சூழ்நிலையை முதல்வர் அவர்கள் உருவாக்குவார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் படிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வேறு மாவட்டத்துக்கு போகணும், வாழ்வாதாரத்துக்காக போகணுன்றது லாஜிக்கே இருக்காது. கண்டிப்பாக அந்த வாழ்வாதாரங்கள் இங்கேயே மலர்ந்துக்கிறது எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருப்போம். இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டு நீங்கள் தயவுசெய்து ஊடகங்கள் ஒரு நல்ல விஷயம் வந்துன்னா அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. தண்டையார்பேட்டை தண்டையார்பேட்டை நம்பர் 1 எல்லாம் எழுதிட்டிருந்தீங்க. இப்போ 18 நாளில் 1வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்துருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஆக்டிவ் கேசஸ் இருக்கிட்டிங்கன்னா நம்ம முதல்ல இருந்த நிலை மாதிரி இன்றைக்கி வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கும். 10-15 ஜோன் ஓகே. இந்த இடத்துலையே இவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற என்ன ஒரே ஒரு ஜோன் வந்து ராயபுரம். ஓகே, ராயபுரம் ஜோனும் தண்டையாபுரம் ஜோன் தான் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த இடத்துலையே இன்றைக்கி வந்து தமிழக அரசாங்கம் சாதிச்சு காட்டியிருக்கு. இதை தயவு செய்து கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் 5 நாட்களில் நான் எல்லாம் சொன்னப்போ சிரிச்சிங்க. 15 நாளில் நம்ம கண்ட்ரோல் எடுப்போம், சென்னையை வந்து கண்ட்ரோல் கொண்டு வருவோம்னு சொன்னப்போ
அனைவ எல்லாருமே கிண்டல் அடிச்சு மெம்ஸ் போட்டீங்க ஓகே கண்டிப்பா நான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு இந்த டேட்டாவை கொண்டு போங்க எப்படி வந்து தண்டையார்பேட்டையில் அது கட்டுப்படுத்தப்பட்டது எப்படி ரோல் காலில் இருந்து டிபிரி வரைக்கும் எல்லாரும் ஒன்றிணைந்து பணிபுரிந்தார்கள் இந்த ஸ்டோரியை சொல்லுங்க ஒரு தாராவி ஸ்டோரியை சொல்றதுக்கு தமிழ் பத்திரிகைகளுக்கு இங்க டைம் இருக்கு தண்டையார்பேட்டை ஸ்டோரியை சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களோட ஓப்பனாகவே நான் கேட்குறேன் அதில் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க உங்கள் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இதை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து நான் சென்னையிலேருந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் அப்படின்ற எண்ணமே வராமல் இருக்கு சொல்லுங்கள்